ஓகே காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் 8 ஸ்டார்ட் ஆச்சு நேற்று. இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான மேட்ச் நடக்க போகுது. இன்னைக்கு மேட்ச் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸில் உள்ள பார்படாஸ் என்ற ஸ்டேடியமில் நடக்க போகுது. கொஞ்சம் பால் டேர்ன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இந்தியாவில் அதுக்கு தான் என் தலைவர் ரோஹித் சர்மா வந்து நாலு ஸ்பின்னர் எட்டு பார்ப்பார் ஸ்கொயர்லன்னு சொல்லிட்டு எட்டு போனார். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சு சிராஜ் ட்ராப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அஸ்தீப் ட்ராப் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவர் லெஃப்ட் ஹேண்டு, சிராஜ் ரைட் ஹேண்டு தான். அவர் ட்ராப் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியாவை பவர் பிளேலையும் அக்ஷர் பட்டேலும் பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டு மிடில் ஓவர்ஸில் ஜடேஜாவையும் குல்தீப்பையும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம், அப்பப்போ டூபைக்கு ரெண்டு ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இருப்பார். ஏன்னா ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி இந்தியா ஆப்கானிஸ்தான் இந்தியாவில் விளையாடும் போது டூபைக்கு பவுலிங்லாம் கொடுத்தாரு. அவர் சூப்பராக பர்ஃபார்ம், செம ஸ்லோ பால் போடுவார், நல்லா பவுலிங் போடுவார். அதுவும் இல்லாமல் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு பேட்டிங்கில். அதனால் டூபே தான் இருப்பார், ட்ராப்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சந்தேகம் தான். எடுத்தோடனே கோலியை ட்ராப் பண்ண மாட்டாங்க, நம்பர் த்ரீலேயும் அனுப்ப மாட்டாங்க. அவரை நம்பர் த்ரீக்கு அனுப்புனீங்கன்னா ஃபார்மில் இருக்கிற ரிஷப் பண்ணிட்டு 4-5 போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டவுட், ஏன்னா இது வரைக்கும் ஆடினது பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில். அதனால் அந்த பிச்சு கண்டிஷனுக்கு யாருமே ஒழுங்காக பேட்டிங் ஆட கிடையாது. அதனால் இந்த மேட்ச் திருப்பியும் கோலிங் ஓப்பனிங் வருவார். இதில் சொதப்பினாருன்னா வேணும்னா அடுத்த மேட்ச் ட்ரை பண்ணுவாங்க, ரிஷப் பண்ணிட்ட கூட ஓப்பனிங் விடுவாங்க. அந்த மாதிரி ட்ரை ஏதோ பண்ணாலும் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கோலி ரோஹித் தாங்க பெஸ்ட்டு. ஜெய்ஸ்வால் ஆடலாம், அவரும் பெஸ்ட்டு தான். ஆனால் ரோஹித் கோலி அந்த ஈக்குவல் வருமானு தெரில. கோலி ஃபார்முக்கு வந்துட்டார்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த ஓப்பனிங் பவர் எப்படி இருக்குன்னு. ஆப்கானிஸ்தான் ரீசன்ட் ஃபார்ம் யார் யாரு பார்த்தீங்கன்னா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஃபருக்கி நான் நம்பர் ஒன் கீ பவுலர், அவர் தான் இந்த மேட்ச்சில். ஏன்னா ஒரு பவர் பிளேயில் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் லைனாக எல்லா மேட்சும் எடுத்துடுறாரு. இப்போ ஹையஸ்ட் லீடிங் விக்கெட் டேக்கரில் இருக்கார். அதே மாதிரி பேட்ஸ்மேனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் குருபாஸ் சரியான பேட்ஸ்மேனு, அட்ஜா அடி தான், பட்டா பாகியம் பல்லா லேகியம் அந்த மாதிரி ஒரு பிளேயரு. நம்மளுக்கு எப்படி ரோஹித் அந்த மாதிரி ஆகுது குருபாஸு. குருபாஸ் விக்கெட்டை எடுத்தா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அஸ்தீப் சிங் எடுத்தா மேட்ச் நம்ம கேள நான் கிளியராக சொல்லுவேன். ஏன்னா அவர் நின்னா கண்டிப்பாக 50 ரன் அடிச்சுட்டு போயிடுவார் தான் பயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பவர் இட்டார், ரெண்டு ஓவர் நின்னாலே அவர் அடிச்சிருவார். நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், இல்லை T20 லீக்ல ஐபிஎல்ல எதெல்லாம் இதுலேயும் பார்த்துருப்போம். ஆப்கானிஸ்தானில் கூட 50 ஓவர்லேயே அவர் அப்படி தான் ஆடுவார், கொஞ்சம் பவர் ஹிட்டர். அதனால் அவர் விக்கெட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேட்டிங் அவ்வளோவா ஸ்ட்ரென்த்து கிடையாது. இந்தியாவுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடையாது, ஏன்னா மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கு. போன மேட்ச் ஏதோ ஓமர் சாய் கொஞ்சம் டீசெண்டாக ஆனார், ரஷித் கான் ஆடுறாருங்க கீழே, அது வரைக்கும் யாருமே ஆட மாட்டேங்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. நபி கூட முன்ன இருந்தால் நபி கிடையாது, பவுலிங்கில் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் வீக்னஸே அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஃபஸ்ட்டு டாப் த்ரீ அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பேட்டிங் ஸ்ட்ரென்த்து க்ளோஸு, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்தியாவில் பவுலிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்தீப் சிங், பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ், டூபே, இவங்களால் கண்டிப்பாக ஆல் அவுட் பண்ண முடியும். நபி மட்டும்தான் இது வரைக்கும் இந்தியா கூட 106 ரன் தான் அடிச்சிருக்காரு, டோட்டலாகவே அவ்வளோதான் அடிச்சிருக்காரு. ரஷீத் கான் விசஸ் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ், இங்கே தாங்க ஒரு தொல்லியே. ரஷித் கான், ரோஹித் சர்மா ஐபிஎல்ல 32 பாலில் 35 ரன் தான் அடிச்சிருக்காரு, 4 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா விசஸ் ரஷித் கான் 8-8 கூட ஐபிஎல்ல 37 பாலில் 27 ரன் தான் அடிச்சிருக்காரு, 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸ்கை சூரியகுமார் யாதவ் இது வரைக்கும் ரஷித் கான் ஓவர்லாம் அவுட்டே ஆனது கிடையாது, இன்றைக்கி அவுட் ஆவாரா பார்ப்போம். இந்தியாவில் யார் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் கூடன்னு பார்த்தீங்கன்னா, T20 ஹர்ஸ்தீப் சிங் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் எகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சிவம் டூபே கூட 4 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க, சொல்கிறல்ல ஆல்ரவுண்டருங்க அவர், கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆடியே ஆகணும். ஆப்கானிஸ்தான் ஒரு லீக் மேட்ச்சில் 4 மேட்ச்சில் 3 வின் பண்ணி வந்திருக்காங்க, அது பிக் வின் மார்ஜின்னா அது கண்டிப்பாக நியூசிலாண்ட் கூட சொல்லலாம். நியூசிலாண்ட் அந்த மேட்ச் லாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக பாசிட்டிவ் ஃபுல்லாக அந்த மேட்ச்லேயே போயிருக்கோம், கண்டிப்பாக போயிருக்கோம். 75 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க தான் ஃபஸ்ட்டு மேட்ச். அதுவும் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் நியூசிலாண்ட் கூடயே ஜெயிக்குதுன்னா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸ் கூட
பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ரெண்டுத்துலேயும் அடி வாங்கிட்டு வராங்க நம்மகிட்ட. அதே மாதிரி அவன் பேட்டிங் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். அதில் ஒமர்சாய் அடித்தார், அதுக்கப்புறம் யாருமே அடிக்கலை, 110 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸ்க்ளோஸ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 200 மேலே கொடுத்துருக்காங்க. அப்பா பூரன் சரியான அடி அந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்தியா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லீக்கில் 3 தாங்க ஆனாங்க, 3 சூப்பரான ஒரு வின்னு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே நடக்கலை கனடா கூட, நடந்து தான் நாம் தான் வின் பண்ணியிருப்போம், 8 போயிருக்கலாம். இந்தியாவோட சூப்பர் 8 ஷெடியூல் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு June 20 இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு பார்படோஸில் நடக்க போகுது. June 22 பங்களாதேஷ் கூட நடக்க போகுது ஆன்டிகுவா. அடுத்து பார்த்தீங்கன்னா June 24 அங்கே தாங்க பழி வாங்கும் நேரம், கண்டிப்பாக நம்ம பழி வாங்குகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா கூட ஆட போகிறோம் June 24 ஆஸ்திரேலியா கூட ஸ்டெயின் லூசியாவில் ஆட போகிறோம். தரமாக இருக்க போகுது மேட்ச், ஜெயிக்கிறோம். சூப்பர் 8 ஜெயிச்சுட்டு பிளே ஆஃப் இது செமிஃபைனல் போயிட்டு ஃபைனல் போய் கப் அடித்தா போதும் எனக்கு, வேறு எதுவுமே வேணாம். ரோஹித் சர்மா தலைமையில் ஒரு கப் அடிக்கிறோம். லாஸ்ட் T20 World Cup பேசிக்கிறாங்க ரோஹித் சர்மா, அது போகும்போது ஒரு கப்போடு போகட்டும். இப்போ அந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த T20 World Cup 201 யார் அடித்தாங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கூட அடித்தாங்க. லோவஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 150-160 அந்த ரேஞ்சுக்கு தான் வருது, அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் ஆடும்போது தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 200 ஹையஸ்ட்டாக வந்திருக்கு. ட்ரீம் லெவன் பிளேயிங், நான் என்னோட ட்ரீம் லெவன் பிளேயிங் சொல்கிறேன் பாருங்கள். விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் அண்ட் குர்பாஸ், நான் ரிஷப் பண்ட்டை இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ட்ராப் பண்ண மாட்டேன், அதனால் இந்த மேட்ச் ரிஷப் பண்ட் அண்ட் குர்பாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பேட்ஸ்மேன் விராட் கோலி அண்ட் சூரியகுமார் யாதவ். ஏண்டா ரோஹித் எடுக்கல அப்படின்னு கேட்காதீங்க, ஒரு சில ரீசனால் கோலியா ரோஹித்தான்ற ரீசன்லனால நான் கோலி எடுத்துட்டேன். ஏன்னா இந்த மேட்ச் ஒரு ஃபார்ம் போகிறான்னு ஒரு நம்பிக்கை பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா அண்ட் ஓமர்சாய். கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சிம்பிள். பவுலர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா பும்ரா, வைஸ் கேப்டன் நான் பும்ரா வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் மேட்சில் இருந்தால் குல்தீப் யாதவ் வைங்க, குல்தீப் யாதவ் மேட்சில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங் வச்சுக்கோங்க, டாஸ் போட்ட அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் ரஷித் கான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபருக், இதுதான் என்னோட பிளேயிங் லெவனாக இருக்கும். 4 ஆப்கான் 7 இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். என்னோடய ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா, ஆப்கானிஸ்தான் பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, விக்கெட் எடுத்தால் அவங்க கையில் மேட்ச் போகும், விக்கெட் எடுக்கலனா நம்ம கையில் தான் மேட்ச் இருக்கும். விக்கெட் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த மேட்ச் 7 பேட்டிங் ஆர்டர் இருக்குது. ஓகே ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.